குளம் அமைக்கப்படும். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை, பயிர்களுக்கு நீரே அமுதம், நிலவே ஆதாரம், கேணிகள், குளங்கள், குட்டைகள், தாங்கல்கள், கண்மாய்கள், ஏரிகள், ஓடைகள், ஆறுகள் என்று நீர்நிலைகள் நிரம்பினால் வயல்களில் மீன்கள் துள்ளி ஓடும், கதிர்கள் முற்றி காற்றில் அசைந்து சுற்றுச்சூழலை இனிமையாக்கும், பழமரங்களில் பறவைகள் அமர்ந்து வாயுமண்டலத்தை இசையால் நிரப்பும், எட்டாம் பக்க பிறை போல நீர்நிலையை கரைகளும் அமைக்க வேண்டும் என்று புறநானூற்றில் கபிலர் தெளிவுபடுத்துகிறார். இயற்கை வளங்களை பாதுகாத்தல், பெருக்குதல், உற்பத்தி முறைகள், வாழ்வாதார செயல்பாடுகள், சிறு குறு நிறுவனங்களுக்கு ஆதரவு அளித்தல் ஆகியவற்றின் மூலம் நீர்வழிப்பகுதியில் உள்ள சமுதாயத்தினரின் மேம்பாடு, இயற்கை சூழலில் நிலத்தன்மையை உறுதி செய்து மனிதன், விலங்கு, தாவரம், நிலம், நீர் ஆகியன பயனடைய செய்தல் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு நீர்வழிப்பகுதி மேம்பாடு மேற்கொள்ளப்படுகிறது. நீர்வழிப்பகுதியின் மேம்பாட்டின் மூலம் மழைநீரை கிடைக்கும் இடத்திலே சேமிப்பதற்கும், மண்ணெரிப்பை தடுப்பதற்கும், உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் சிறந்த வாய்ப்பு இருப்பதால் புதிய நீர்வழிப்பகுதி மேம்பாடு 2.0 திட்டம் 7 மாவட்டங்களில் 275 நீர்வழிப்பகுதிகளில் 2021-22 முதல் 2025-26 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 130,000 ஹெக்டரில் பரப்பளவில் செயல்படுத்தப்படும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் பெரம்பலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பண்ணைக்குட்டைகள், தடுப்பணைகள், ஊர்மிகளை தூவாறுதல், நீர் செறிவூட்ட அமைப்புகள் போன்ற இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் மட்டுமல்லாமல் நிலமற்றவர்களுக்கான வாழ்வாதார பணிகள், குறு நிறுவன வணிக மேம்பாட்டு பணிகள் ஆகியவை மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும். நீர்வழிப்பகுதி மேம்பாடு 2.0 திட்டம் 2022-23 ஆண்டில் 125,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் பாடங்களை போதிப்பதற்காக மட்டுமல்ல ஆய்வுகளின் மூலமாக சாதிப்பதற்காகவும் தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் துறைக்கும் ஆய்வு நெறிக்கும் பாலமாக இருந்து செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகம் மூலம் வரும் நிதியாண்டில் பின்வரும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. ட்ரோன் மூலம் விவசாய நிலங்களில் துல்லியமாக இடுபொருட்கள் அளிக்கும் தொழில்நுட்பம், வேளாண்மையில் ஆள் பற்றாக்குறையை சமாளித்து இடுபொருட்களை துல்லியமாக தெளித்து தமிழக வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள், வேளாண் பயிற்சி நிலையங்களில் ட்ரோன் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2022-23 நிதியாண்டில் ஒன்றிய அரசின் வேளாண் இயந்திரமாக்கல் கிசான் ட்ரோன் திட்டத்தின் மூலம் 10,32,00,000 ரூபாய் செலவில் 60 ட்ரோன்களின் மூலம் சுமார் 14,400 ஹெக்டேர் பரப்பில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் செயல்விளக்கம் மேற்கொள்ளப்படும். விதை சான்று அங்கக சான்றளிப்பு விதைகளை வீரியமான விவசாயத்திற்கு மூலம் விவசாயிகளுக்கு விளைச்சலை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள வறட்சியை தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட வெள்ளத்தில் அருகாத தன்மை கொண்ட விதைகளை உற்பத்தி செய்து அளிப்பதன் மூலம் மகசூல் அதிகரிக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் வழிவகுக்கும் செய்கையை இத்துறை செய்து வருகிறது. விழுப்புரம், திருப்பூர் மாவட்டங்களில் கட்டமைப்பை ஏற்படுத்துதல் விவசாயத்துக்கு அடிப்படை தேவையான தரமான விதைகள் விவசாயிகளை எளிதில் சென்றடையவும் விதை உற்பத்தி அங்கக பண்ணையம் தொடர்பான ஆலோசனை பெறவும் விதை சான்று, விதை ஆய்வு, விதை பரிசோதனை அங்கக சான்று பிரிவின் ஒருங்கிணைந்த வளாகம் விழுப்புரம், திருப்பூர் மாவட்டங்களில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் சமைக்கப்படும். நஞ்சில்லா உணவு விளைவிக்கும் அங்கக விவசாயிகளுக்கு அவரது விளைபொருட்களில் நச்சுப்பொருட்களின் தன்மையினை அறிந்து அதன் தரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்தை முழு மாநிலத்தில் வழங்கும் பொருட்டு ஆண்டு ஒன்றுக்கு 12,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.
அங்கக விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்தி சான்று பெறுவதற்கு தனியாரிடம் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. சந்தைப்படுத்தலை எளிமையாக்கும் பொருட்டு மாநில தேசிய அளவில் அங்கக வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த கட்டணமில்லா பங்கேற்பு உத்தரவாத சான்றளிப்பு முறை அறிவுறுத்தப்படும். தமிழ்நாடு அரசு வேளாண்மை டிஜிட்டல் மயமாக்கத்தையும் உயர்தரமான மென்பொருள் தொழில்நுட்பத்தங்களையும் கொண்டு வருவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விதை உற்பத்தி விதை சான்றளிப்பு பணிகளை விரைவாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செய்திட ஸ்பெக்ஸ் எனும் மென்பொருள்